யூ மீடியா நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் அமெரிக்காவின் தொழில் நகரமாக விளங்கிய இடம்தான் நியூயார்க். இங்கே நெசவு தொழில் அதிகமாக காணப்பட்டுச்சு. இதில் பெருமளவில் பெண்கள் தான் பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க. ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்து கூட அவங்களுக்கு குறைவான ஊதியம்தான் வழங்கப்பட்டுச்சு. ஆண்களை விட பல மடங்கு குறைவான ஊதியம்தான் பெண்களுக்கு கிடைச்சிச்சு. இதனால் 1857 உழைக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி நியூயார்க் நகரத்தில் ஒரு குரல் எழுப்புனாங்க. அந்த குரல் தொடர் போராட்டமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் பல பெண்கள் அமைப்புகள் உருவாகிச்சு. 1908 பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி வாக்குரிமை கேட்டு போராட தொடங்கினாங்க. இந்த போராட்டத்தினால உலக நாடுகள் அனைத்திற்குமே போராடினால்தான் உரிமைகள் கிடைக்கும் என்ற சிந்தனை விளங்கும் அளவிற்கு அமைஞ்சிச்சு. அமெரிக்கா நாடு முழுவதும் கதிகலங்கி நின்றுச்சு. 1910 ஹேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் முதல்ல ஒரு அனைத்துலக பெண்கள் மாநாடு கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட தலைமையின் கீழே நடைபெற்றுச்சு. இதன் மூலம் சர்வதேச மகளிர் அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் 1911 மார்ச் மாதம் 19 ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல பெண்கள் கலந்து கொண்டாங்க. முதல் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடினாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுத்தாங்க. அது என்னென்னா, லூயிஸ் பிளாங் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க மார்ச் 8 ஒரு ஒப்புதல் கொடுத்திருந்தார். அந்த ஒப்புதலில் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுகிற விதமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவெடுத்தாங்க. பின்னாட்களில் ஐநா சபையில் பெண்கள் அமைப்பு சார்பில் அனைத்துலக பெண்கள் தினத்தை கடைபிடிக்க முடிவும் செஞ்சாங்க. அதன்படி தான் மார்ச் 8 இன்று வரைக்கும் உலக பெண்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் மார்ச் 8 தாங்க. இந்த தகவலை பார்த்துக்கிட்டு இருக்க கேட்டுட்ருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.